நான் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் நானே ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவன் தான் என்னுடைய சான்றிதழ் பிரகாரம் என்னுடைய சான்றிதழில் எனக்கு இந்துன்னு போட்டு தான் என்னுடைய சமூகத்தினுடைய பெயரும் போட்டிருக்காங்க சாதி சான்றிதழில் என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்னுடைய உற்றார் உறவினர்கள் அவ்வளவு பேருமே இந்துக்கள் தான் இப்போ அண்மையில் எங்கள் ஊரில் ஒரு குலதெய்வம் கோயில் நான் தான் அது முன்னின்று கட்டினேன் நான் தான் கு கும்பாபிஷேகத்தை நடத்தேன் என் தலையில் தான் கும்பாபிஷேகத்தை குடத்தை வைச்சாங்க நான் அதை வந்து ஐயோ எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லி எங்கள் அம்மா பேச்சை தட்டி கழிச்சில்லை அழிக்கல விபதி தான் வச்சிருந்தாங்க என்னுடைய தாய் தாய் பூசியது ஏ நான் நான் பெரிதும் மதிக்கும் என் தாய் எனக்கு இட்ட திருநீர் இட்ட குங்குமம் அவங்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்கு கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு போயிருக்காங்க எனக்கு திருமணம் நடக்கணும்னு நீ போகாதுன்னு எங்கள் அம்மாவை நான் சொல்லவே இல்லை என்னுடைய இருபதாவது வயதுலருந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க சாமி இருக்கிறாங்க நல்ல வர நல்ல ஒரு குடும்பம் அமையணும்னு அதனால் எங்கள் அம்மாவுடைய நம்பிக்கை உணர்வு நான் ஒரு நாளும் சிதைச்சதில்லை எங்க ஊர்ல அதே மாதிரி சிவன் கோயில் கட்டுறாங்க சிவன் கோயில் கட்டுறதுக்கு என்கிட்ட வந்து நீங்க இந்த ஊருக்காரர் உங்களால் நான் உதவி செய்யுங்க நான் ஒரு கோயிலை கட்டித்தரேன் அது என்னுடைய பொறுப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற இப்போ அங்கனூரில் சிவன் கோயில் கட்டப்பட்டு வருகிறது அது முழு முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிட்டேன் அரசு திருமாவளவன் சிவன் கோயில் கட்டுகிறார் எப்படி உங்களுக்கு சிவன் மீது அவர் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் உங்களை அவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கை இருக்கிறது எனக்கு நம்பிக்கை உள்ள மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பது என் தாய்க்கு அதன் மீது நம்பிக்கை இருக்கிறது என் உறவினர்களுக்கு அதன் மீது நம்பிக்கை நினைக்கல தனிப்பட்ட முறையில் எந்த மதத்தின் உணர்வுகளையும் அந்த மதம் சார்ந்த மக்களின் உணர்வுகளையும் நாம் காயப்படுத்த விரும்பவில்லை